என்னோட வாழ்க்கையில் யாருக்குமே செகண்ட் சான்ஸே கொடுக்க மாட்டேன்னு ஓவியா சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நாம் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்பவே உறுதியாக சொன்னதால் ஆறு ஓவியா பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. காலையில் ஓவியா அதுவும் காயத்ரி கூட டான்ஸ் பண்ணுறதை பார்க்கும்போது ஓவியாவோட டிப்ரெஷனும் சரியாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் அடுத்ததான் இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு பார்த்தா ஓவியா தான் சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகிட்டு வருது. எப்படின்னா ஓவியாவே தானே விரும்பி வெளியேற போகிறாங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு. ஆனால் கண்டிப்பாக இருக்காது, ஜூலி தான் எலிமினேட் ஆகணும்னு எதிர்பார்க்கப்படுது எல்லோராலையும். கண்டிப்பாக ஜூலி தான் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு அடிச்சும் சொல்லலாம். ஏன்னா எப்படின்னா இந்த வாரத்தோட தொடக்க நாட்களில் ஜூலியை கேமராவை விட்டு விலக்கியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஜூலி இல்லைனா கூட பிக் பாஸ் ப்ரோக்ராம் ரொம்பவே நல்லா போகும் அப்படின்னு நிரூபிக்க தான். அது மட்டும் இல்லாமல் ஜூலி திரும்பவும் ஓவியாவை பற்றி பொய் சொல்ல தொடங்கிட்டாங்க. காயத்ரிக்கிட்டையும் சக்திக்கிட்டையும் சாதாரணமாக கிண்டல் பண்ணுற மாதிரி ஓவியா பாடினதை தன்னை கொலை செய்ய மிரட்டினதா அப்படியே பிளேட்டை மாற்றி எப்பவும் போல டபுள் கேம் விளையாட தொடங்கிட்டாங்க. இதுக்கிடையில் நேத்திக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் முழுவதுமாக ஜூலி தான் ஆக்கிரமிச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக மறைமுகமாக ஜூலிக்கு ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டியும் நடத்தி முடிக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் ஜூலி தான் இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உடனேயே உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கூடவே லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஞாபகமாக நேட்டிவி ஃபாரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேம், பிக் பாஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ்னால் அது வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி போடுறாங்க. அதெல்லாம் நடக்கிறது ரியாலிட்டியான டவுட்டா தான் இருக்கு. ரியாலிட்டியான டவுட்டா இருக்கு, பட் வி ஃபீல் ஃபார் ஓவியா. வீட்டுக்குள்ள விட்டா இவ்வளவு சண்டை வருமானு எனக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பட் வருணே வச்சுக்கலாமே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி நான் வந்து கேரளாவிலேருந்து வரேன், ஆனாலும் நானும் இப்போ அந்த ஷோ பார்க்குறேன், நல்லாயிருக்கு.